Dear students, வணக்கம். உங்களுடைய ஃபீட்பேக் பார்த்த பிறகு என்னுடைய லெக்சர்ஸை என்னுடைய லெசன்ஸை கொஞ்சம் தமிழில் கன்சல்டேட் பண்ணி போடலாம்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். ஸோ அதுபடி இன்றைக்கி காமன்வெல்த் லிட்ரேச்சர் தான் நான் என்னுடைய முதல் 6 லெசன்ஸை கன்சல்டேட் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ அந்த 6 லெசன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் லேர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ காமன்வெல்த் லிட்ரேச்சர் லெக்சர் தமிழ் வேர்ஷன். ஸோ இந்த இது எதுக்காகனா, இந்த வீடியோவை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் விட்டுறாதீங்க. இதை பார்த்து என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இங்கிலீஷ் வேர்ஷனையும் கொஞ்சம் பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு அது என்னன்றது ஒரு டீட்டெயிலாக உங்களுக்கு போக போக படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இருந்தாலும் என்னுடைய லெவலில் நான் முடிஞ்ச அளவு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த காமன்வெல்த் லிட்ரேச்சர் அப்படின்றது இப்போ ஏறக்குறைய 19 கிளாஸ் போயிடுச்சு. 19 கிளாஸையும் ஒரே வீடியோவில் போடுறதுன்றது கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 4-5 கொஞ்சம் கொஞ்சமாக டிவிஷன் பண்ணியிருக்கேன், சப்டிவிஷன் பண்ணியிருக்கேன். இந்த என்னுடைய 19 லெசனையும் இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணவும் முடியாது. இன்றைக்கி முடிஞ்ச அளவு நான் ஒரு வீடியோவோ இல்லை 2 வீடியோவோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு செக்ஷனாக எப்படி பிரிச்சுருக்கேன்னா, Part 1 காமன்வெல்த் லிட்ரேச்சர் தமிழ் வெர்ஷன் Part 1. இதில் என்னென்னா நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் காமன்வெல்த் நேஷன்ஸ் என்னென்னு லேர்ன் பண்ணுவீங்க. அதில் மெம்பர்ஸ் யாராக இருக்காங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, லீடர்ஸ் யார் யார், காமன்வெல்த்தோடைய லோகோ என்ன, ஃப்ளாக் என்ன, காமன்வெல்த் லிட்ரேச்சர்னா என்ன, காமன்வெல்த் ரைட்டர்ஸ் யாராரு, ஃபேமஸான காமன்வெல்த் ரைட்டர்ஸ் யாராரு, இந்த காமன்வெல்த் லிட்ரேச்சர் அப்படின்ற நேமே எத்தனை என்னென்ன வேற என்னென்ன பேரில் அழைக்கப்படுது, அதான் டேர்ம்ஸ் யூஸ்டு டு டிஸ்கிரைப் த ரைட்டிங்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபார்மர் பிரிட்டிஷ் எம்பையர். அதுக்கு ஓகே, அதுக்கடுத்து இந்த காமன்வெல்த்ன்ற வார்த்தை எப்படி காயின் பண்ணப்பட்டது, எப்படி உருவானது, அதான் எட்டிமாலஜினா எப்படி உருவாச்சு, எட்டிமாலஜி ஆஃப் காமன்வெல்த் வேர்ல்ட். அதுக்கடுத்து இந்த காமன்வெல்த் லிட்ரேச்சருடைய வளர்ச்சி, முதல் எங்கே தொடங்குச்சு, யாரால் தொடங்கப்பட்டது, அப்போ எப்படி வளர்க்கப்பட்டது, இலக்கியம் காமன்வெல்த் இலக்கியம் எப்படி வளர்க்கப்பட்டது, அதான் எவல்யூஷன் ஆஃப் அண்ட் க்ரோத் ஆஃப் காமன்வெல்த் லிட்ரேச்சர். இப்போ இந்தியா எப்போ இது காமன்வெல்த் நேஷனுடைய உறுப்பு நாடாக வந்துச்சு, அதை பற்றி படிக்க போகிறோம். அப்புறம் காமன்வெல்த் இலக்கியத்தில் 2 கேட்டகரி இருக்குது, அந்த 2 கேட்டகரி என்னென்ன, இது மட்டும்தான் Part 1 லெக்சரில் நான் டீல் பண்ண போகிறேன். அவ்வளோதான் டைம் இருக்கும். ரொம்ப பெரிய வீடியோவாக இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நான் சப்டிவிஷன் பண்ணி நான் இதை உங்களுக்கு இது பண்ணுறேன். அதுக்கடுத்து Part 2 லெக்சர் முடிஞ்சால் நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுறேன், அப்படி இல்லைன்னா நான் டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது எல்லாமே உங்களுடைய கூகுள் கிளாஸ் ரூமில் இருக்காது, இது வந்து என்னுடைய யூடியூப்பில் இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நான் போட்டு விட்றேன், நீங்கள் பார்த்து ஷேர் பண்ணிக்கோங்க யாருக்கு வேணாலும். ஸோ Part 2 என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம காமன்வெல்த் லிட்ரேச்சரில் ஃபஸ்ட் எடுத்து படிக்க போகிறது நைஜீரியன் ஹிஸ்ட்ரி. அதான் நைஜீரியன் நேஷனை பற்றி ஒரு சின்ன ஷார்ட் ஹிஸ்ட்ரி. அதுக்கடுத்து அந்த நைஜீரியன் ஹிஸ்ட்ரியில் நம்ம யாரை பற்றி படிக்க போகிறோம்னா, வோல் சோயிங்கா பற்றி படிக்க போகிறோம். ஸோ அவருடைய ஷார்ட் ஒரு ப்ரீஃப் பயோகிராஃபி. அதுக்கடுத்து ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட், அந்த இந்த அவர் வாழ்ந்த காலங்களில் என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்தார், அதுதான் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட். அதுக்கடுத்து அவருடைய இலக்கியங்கள் ரிலேட்டட் லிட்ரரி ஒர்க்ஸ். அதுக்கடுத்து நம்ம படிக்க போகிற லயன் அண்ட் த ஜுவலை பற்றியான ஒரு சுருக்கமான ஒரு இன்ட்ரொடக்ஷனோட Part 2 லெக்சர் எனக்கு முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு Part 3 நான் அந்த லயன் அண்ட் ஜுவலை பற்றியான கதை சுருக்கத்தை சொல்லிவிட்டு, அப்புறம் டீட்டெயிலான எப்படி நான் இங்கிலீஷ் லெக்சர்ஸ் போட்டனோ அதே மாதிரி கொஞ்சமாக நான் போட்டுட்டு வரேன். முடிஞ்ச அளவு நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அதை ரெண்டையுமே பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கங்க டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம லெக்சர்ஸ்குள்ளே போவோம். ஸோ இந்த தமிழ் வெர்ஷன் வந்து PPT-ஆக இருக்காது. இது என்னவாக இருக்கும்னா, வேர்ட் ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஸோ நான் எழுதின ஸ்கிரிப்ட், நான் டைப் பண்ண ஸ்கிரிப்டை அப்படியே
நான் வச்சு தான் நடத்த போகிறேன். இதுதான் நான் டைப் பண்ண ஸ்கிரிப்ட், டே ஒன் டே டூக்கான டைப் பண்ண ஸ்கிரிப்ட். ஸோ இந்த ஸ்கிரிப்டை வச்சு தான் நடத்த போகிறேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு ஏற்கனவே அது நான் கூகுள் கிளாஸ் ரூமில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் டவுன்லோட் பண்ணி கையில் வச்சுக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட் காமன்வெல்த் லிட்ரேச்சர் இன்ட்ரோடக்ஷன் தமிழ் வேர்ஷன் வீடியோ டியூட்டோரியல். ஸோ டே ஒன்னில் பார்த்தீங்கன்னா நம்ம காமன்வெல்த் சிலபஸ் கொடுத்தோம் உங்களுக்கு. ஸோ டே டூலேருந்து நான் லெசன்ஸ் ஆரம்பித்தேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே காமன்வெல்த் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் இது என்ன, ஏன் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, இது என்ன, இதனால் என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும். ஸோ வாட் இஸ் காமன்வெல்த் நேஷன் ஆர் வாட் ஆர் காமன்வெல்த் நேஷன், இதுதான் ஃபஸ்ட்டு முதல் கேள்வி. இந்த காமன்வெல்த் நேஷன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் இன்னைக்கு 54 உறுப்பு நாடுகள் இருக்காங்க இந்த காமன்வெல்த் நேஷனில். இந்த காமன்வெல்த் நேஷன் எல்லாருமே ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் நாட்டுக்கு அடிமையாக இருந்த நாடுகள், அடிமையாக இருந்து அப்புறம் பிரிட்டிஷ் நாடு உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. சுதந்திரம் கொடுத்த பிறகு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குடைக்குள்ளே வர்றாங்க. குடைக்குள்ளே வந்து ஒரு யூனியனை ஃபார்ம் பண்ணி, ஒரு ஆர்கனைசேஷனாக ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து இயங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு பேர் என்ன வச்சுக்கிட்டாங்க, காமன்வெல்த் நேஷன் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. ஏன் இது இப்படி இந்த பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு எல்லாமே ஒரே ஒரு காமனான ஒரு விஷயம் ஒன்று என்னென்னா, இவங்களை எல்லாரும் ஆண்டது பிரிட்டிஷ் எம்பையர். ரெண்டாவது இவங்களுக்கு பொதுவான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலம் தான் அவங்களுக்கு பொதுவான ஒரு விஷயம். ஸோ இந்த ரெண்டும் வச்சுக்கிட்டு அவங்க ஒரு பேரை தேர்ந்தெடுக்கும் போது இந்த காமன்வெல்த் நேஷன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ இதோடைய கரண்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும், கரண்ட் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, இது நான் விக்கிபீடியாவிலேருந்து எடுத்திருக்கேன். 54 உறுப்பு நாடுகளுடைய நான் லைட்டாக ஸ்க்ரால் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கங்க. உங்களுக்கு பிரிண்ட் அவுட் கொடுத்துருக்கேன், அதனால் நீங்கள் அதை படித்து பார்த்துக்கலாம். இதெல்லாம் நாடுகள், இப்போ காமன்வெல்த் நாடுகளில் உறுப்பு நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகள் கொடிகளோடு இருக்குது. இது விக்கிபீடியாவிலேருந்து நான் உங்களுக்காக எடுத்து கொடுத்துருக்கேன் ரெஃபரன்ஸுக்காக. அடுத்து நம்ம இதோடைய ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மால்ப்ரோ ஹவுஸ் லண்டனில் இருக்குது, யுனைடெட் கிங்டமில் இது இருக்குது, இதோடைய தலைமையாகும். இது லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா, அஸ் யூஷுவல் நம்மளை ஆண்ட குயின் எலிசபெத் செகண்ட் தான் ஹெடாக இருக்காங்க. செக்ரட்டரி ஜென்ரல் பேட்ரிக்கா ஸ்காட்லாண்ட், சேரின் ஆஃபீஸ் வந்து போரிஸ் ஜான்சன், இவங்க தான் முக்கியமான தலைமை பொறுப்பில் இந்த காமன்வெல்த்தில் இருக்காங்க. லோகோனா என்னென்ன உங்களுக்கு தெரியும். இப்போ ஒவ்வொரு ஐபிஎல் கிரிக்கெட் போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு டீமுக்கும் ஒரு லோகோ கொடுத்துருப்பாங்க, சிங்கம் மாதிரி, புலி மாதிரி, இல்லை சூரியன் சன்ரைஸ் மாதிரி, இந்த மாதிரி. ஸோ அது மாதிரி காமன்வெல்த்துக்கு இதுதான் லோகோ. நீங்கள் காமன்வெல்த் இந்த லோகோவை பார்த்துக்கலாம். பொதுவான ஒரு அது என்ன பிரிச்சுருக்காங்கன்னா, இது வந்து ஆங்கிலமாகவும் பொதுவான ஒரு விஷயமாகவும் உலக நாடு, இது வந்து காமன்வெல்த் நேஷன் இந்த உருண்டையாக இருக்கிறது. இதில் 54 உறுப்பு நாடுகள் இருக்கும், 54 புள்ளிகள் இருக்கும். ஸோ இவங்களை பொதுவாக இணைக்கிறது இந்த ஆங்கிலம், ஆங்கிலம்ன்றது பொதுவாக அவங்களும் சுற்றி இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் அவங்க ஃப்ளாகாகவும் வச்சுக்கிட்டாங்க. இது இந்த 54 இதாக வச்சுக்கிட்டு ஆங்கிலம் நாடுகள் 54 கோடுகோடாக இருக்குது. ஸோ காமன்வெல்த் ஒரு நாடு சுற்றி இருக்குது, ஃப்ளாக் ஆஃப் காமன்வெல்த் நேஷன். ஸோ ரெஃபரன்ஸ் வந்து விக்கிபீடியாவிலேருந்து நான் எடுத்திருக்கேன் இதை உங்களுக்கு. ஓகே, நம்ம காமன்வெல்த் நேஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதிலேருந்து காமன்வெல்த் நேஷன், காமன்வெல்த் கேம்ஸ்லாம் விளாட்றாங்க. இப்போ நமக்கு தேவை காமன்வெல்த் லிட்ரேச்சர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த 54 நாடுகள்லேருந்து எழுதப்படுற இலக்கியங்கள் எல்லாமே காமன்வெல்த் லிட்ரேச்சர் ஆகுமா அப்படின்னா ஆகாது. என்ன அப்போ எது காமன்வெல்த் லிட்ரேச்சர் இலக்கியம், இந்த 54 நாடுகளும் ஆங்கிலத்தில் எழுதுனா அதை எதில் கொண்டு வர்றாங்க காமன்வெல்த் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் ஆங்கிலத்தில் யாரும் எழுதுகிறாங்களா
அவங்க அந்த அந்த இலக்கியம் காமன்வெல்த் இலக்கியமாக பேசப்படுது. ஆப்பிரிக்காவில் ஆங்கிலத்தில் எழுதினாங்களா, அது காமன்வெல்த் இலக்கியமாக பேசப்படுது. தமிழில் தமிழ் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தமிழ் எழுதுனா அது காமன்வெல்த் லிட்ரேச்சர் ஆகாது, அது தமிழ் இலக்கியமாக ஆயிரும், கன்னட இலக்கியமாக ஆயிரும், கன்னடத்துலனா கன்னட இலக்கியம், தெலுங்கு எழுதுனா தெலுங்கு இலக்கியம். ஆனால் ஒரு எழுத்தாளர் ஆங்கிலத்தில் எழுதுறாரு அப்படின்னா அதை எதில் கொண்டு வராங்க, காமன்வெல்த் இலக்கியமாக கொண்டு வராங்க. ஏன்னா இங்கிலீஷ் வந்து ஒரு பிரிட்டிஷ் நாட்டினுடைய மொழி இருக்கிறதுனால. காமன்வெல்த் ரைட்டர்ஸ் இது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போதைக்கு கொஞ்சம் ஃபேமஸான காமன்வெல்த் ரைட்டர்ஸை பார்த்துக்கோங்க. இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலில் நம்ம ஒவ்வொரு நாடு வாரியாக பார்ப்போம் பின்னாடி போகும்போது. இந்த காமன்வெல்த் ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேமஸான காமன்வெல்த் ரைட்டர் சினு அச்பி, சல்மான் ரஷ்டி, அருண் கொலேடேக்கா, ஆர் கே நாராயண், கசூசு இஸ்ஹிகுரு, நயந்திரா சாகல், இவங்கெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸான காமன்வெல்த் ரைட்டர்ஸ். இப்போ அதுதான் திருப்பி நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன் காமன்வெல்த் லிட்ரேச்சர்னா என்ன. ஸோ பிரிட்டிஷ் நாட்டுக்கு அடிமையாக இருந்து பிரிட்டிஷ்ட இருந்து விடுபட்டு அடிமை நாட்டிலிருந்து விடுபட்டு மீண்டும் அவங்க அந்த நாட்டில் எழுதப்படுற இலக்கியங்கள் எல்லாமே ஆங்கிலத்தில் எழுதப்படும் இலக்கியங்கள் எல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், காமன்வெல்த் இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு பலதரப்பட்ட பேர்கள் இருக்குது. அதுக்கு என்னென்ன பேர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் லிட்ரேச்சர், போஸ்ட் கலோனியல் லிட்ரேச்சர். போஸ்ட் கலோனியல்னா காலனைசேஷன், பிரிட்டிஷ் நமக்கு சுதந்திரம் கொடுத்த பிறகு எழுதப்பட்ட இலக்கியங்கள் தான் போஸ்ட் கலோனியல் லிட்ரேச்சர். இந்த இலக்கியங்களில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீம்ஸ், அதிகமாக பேசப்படுற தீம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கரு கதையினுடைய கருகள் பார்த்தாங்கன்னா, எப்படி ஆங்கிலேயர்கள் நம்மளை மிஸ்யூஸ் பண்ணாங்க, நம்மளை எப்படி ஒதுக்கி வச்சாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறையா பேசப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு காமன்வெல்த் லிட்ரேச்சர், போஸ்ட் கலோனியல் லிட்ரேச்சர், நியூ லிட்ரேச்சர், வேர்ல்ட் ரைட்டிங்ஸ் இன் இங்கிலீஷ், இதெல்லாம் சில பேர்கள், இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. காமன்வெல்த் லிட்ரேச்சர்னா இந்த பேரும் காமன்வெல்த் லிட்ரேச்சர் தான். காமன்வெல்த் லிட்ரேச்சர் போஸ்ட் கலோனியல் லிட்ரேச்சர்னாலும் அது காமன்வெல்த் லிட்ரேச்சருக்குள்ள தான் வருது. நியூ லிட்ரேச்சர் இன் இங்கிலீஷ்னாலும் காமன்வெல்த் லிட்ரேச்சர் தான். வேர்ல்ட் ரைட்டிங் இன் இங்கிலீஷ்னு பார்த்தாலும் அதுவும் காமன்வெல்த் லிட்ரேச்சர் தான். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்கிற வேணாம். அடுத்து எட்டிமாலஜி. எட்டிமாலஜினா இந்த வார்த்தை எங்கேருந்து பயன்படுத்தப்பட்டது அப்படின்றத பற்றி. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதை அடுத்த வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கிடுவோம்.